மதுரை மேலூர் 2 லட்சம் மதிப்புள்ள மாபெரும் மாட்டு வண்டி எல்கை பந்தயம் அல்டிமேட்டா போய்கிட்டு இருக்கு. கணபதினை ரொம்ப எதிர்பார்த்து வந்துட்டாப்ல, ரொம்ப எதிர்பார்க்க வச்சுட்டு வந்துட்டாப்ல, செம்மையா போய்கிட்டு இருக்கு. லாஸ்டா இருக்கையிலேயே எப்படியோ முன்னாடி வந்து முடியன்ட்டு அப்படியே காமிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்டா வந்துட்டாங்கக்கா. கணபதி என்ன சூப்பர் நண்பர்ல அண்ணனுக்காண்டி தான் வந்தே இன்னைக்கு கேமரா எடுத்துட்டு வந்திருக்கேன். 18வது சீட்டுல இருந்து முதல்தான் வந்திருக்கான்றது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வேலூர் பந்தயம்னாலே சிறப்பு தாக்கா, வேர்ல்டு கப் மாதிரி தரமா இருக்கும் பந்தயமே. இந்த மாதிரி தமிழ்நாட்டிலே இல்லம்மா. இந்த பந்தயம் எப்பவுமே பிரபலமான பந்தயம் இல்லையா, அதனால வெட்டியா ரொம்ப ஆசைப்பட்டு வந்தோம். அதனால வெட்டிய தலை சிறந்த மாடுகளும் தலை சிறந்த சாரதைகளும் ஓட்டுகின்ற பந்தயம் இது. கிராமத்தில் உள்ள மக்கள் அனைவரும் வந்து பார்க்கின்ற மிகப்பெரிய பந்தயம் மேலூர் பந்தயம் தான். தமிழ்நாட்டிலே சிறந்த பந்தயம் மேலூர் பந்தயத்தை வந்து வேர்ல்டு கப்பு மாதிரி கிரிக்கெட் கப்பு மாதிரி பந்தயம் ரொம்ப. மேலூர் பந்தயம் எப்பவுமே நல்லா இருக்கும், கும்பல் தாங்காது, எப்பவுமே சிறப்பாக இருக்கும். ரேக்லா ஜல்லிக்கட்டை விட ரேக்லா பெரிய போதை. நின்று பார்க்குறேன் நமக்கே புல்லரிச்சிரும். ஓட்டுற அவங்களுக்கு எப்படி இருக்கும் ஓட்டணும்? கண்டிப்பாக ஓட்டி வேற லெவலில் போய்கிட்டு இருக்கு. 2 லட்சம் ரூபா பந்தயம் மொத்த எஸ்கேர்வே இருக்கட்டும் மெடிக்கலாக இருக்கட்டும் கணபதினே அல்டிமேட்டில் போய்கிட்டு இருக்கு. கடுமையான ஓட்டுக்கா, ரொம்ப போராட்டங்கள் எல்லாம், தலை சிறந்த மாடுகள் முடியல, ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. கணேசன் அவங்க வந்து எதனால பிடிக்கும்னா, அவர் ஓட்டே போதுங்க, வேற லெவல் இருந்துச்சு. பால்லாம் சரியான பஸ்டா போயிருந்துச்சு. போட்டி செமையா இருந்துச்சு. இன்னைக்கு பரிசுக்கு வந்தது ரொம்ப சந்தோஷம். ஓட்ட சாரதிகளும் துணை சாரதிகளும் நல்ல தெளிவான ஆளுகளாக ஓட்டிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ரொம்ப தெளிவான ஓட்டு, ரஃபாக தான் இருந்துச்சு. ஆனால் மாடு ரொம்ப எடிபடியாதான் போச்சு. ஓட்டு செம்மையா ஓட்டு இருந்துச்சு. ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. நாங்கள் இந்த பக்கம் வந்ததில் அதிகமான ப்ரைஸ் எடுத்து செல்லணும்னு நாங்கள் விரும்புகிறோம். எங்கள் அண்ணெல்லாம் இருந்துச்சு. எங்கள் ஊரை பொறுத்துக்கிட்டாவே பந்தயம் தான் எங்களுக்கு. நல்லா சிறப்பாக இருந்துச்சு. எல்லா மாடுமே நல்லா சிறப்பாக கலந்துக்கிடுச்சு. அம்மையாக இருந்துச்சு, நெரித்தனமாக இருந்துச்சு. வேகத்தை பார்த்தீங்கன்னா அவ்வளோ வேகமாக போச்சு. அந்த லாஸ்ட்டில் அந்த சின்ன மாடுகள்லாம் போச்சு பார்த்தீங்களா, அவ்வளோ ஸ்பீடாக போச்சு. எல்லாருமே நல்லா ஓட்டினாங்க வண்டி. கிரிக்கெட்டில் வேர்ல்டு கப்பு பார்த்துருப்பீங்க, ஹாக்கியில் வேர்ல்டு கப் பார்த்துருப்பீங்க, ஃபுட்பாலில் வேர்ல்டு கப் பார்த்துருப்பீங்க. மேலூர் பந்தயம் அப்படின்னாலே மாட்டு வண்டி பந்தயத்துக்கு வேர்ல்டு கப்பு மாதிரி. மேலூர் பந்தயத்துக்கு ஒரு விசில் அடிங்க பார்ப்போம். கேஎம்கே கண்ணன், வேளங்குளம். இன்னைக்கு நடந்த பந்தயத்தில் பெரிய மாட்டில் வந்துட்டு 3ம் பரிசு வாங்கியிருக்காங்க. ஒரு நல்ல கைதட்டல் கொடுங்க. ஆர்எஸ் சுரேஷ்குமார், ஐயங்கர் பேகரி, கணேசன் ஓட்டப்படாரு. இன்னைக்கு நடந்த பந்தயத்தில் சின்ன மாட்டில் முதல் சுற்றுல 2ம் பரிசு வாங்கியிருக்காங்க. ஒரு நல்ல கைதட்டல் கிட்டு தரலாம். மாங்குளம் தேவேந்திர நம்மளம் நினைவாக சக்கீலாளர் சத்தியம். இன்னைக்கு நடந்த பந்தயத்தில் சின்ன மாட்டில் 2ம் சுற்றுல 2ம் பரிசு வாங்கியிருக்காங்க. ஒரு கைதட்டல் கொடுங்க. சிவகங்கை மாவட்டம் தானாவேல் வெங்கடாச்சலம், புதுக்கோட்டை மாவட்டம் நாட்டாணி சூர்யா பிரதர்ஸ். இன்னைக்கு நடந்த பந்தயத்தில் சின்ன மாட்டில் முதல் சுற்றுல 3ம் பரிசு வாங்கியிருக்காங்க. ஒரு நல்ல கைதட்டல் கொடுங்க. திருச்சி வெள்ளந்தாங்கிமன் செந்தில் பிரசாத். இன்னைக்கு நடந்த பந்தயத்தில் சின்ன மாட்டில் 2ம் சுற்றுல 4ம் பரிசு வாங்கியிருக்காங்க. ஒரு நல்ல கைதட்டல் கொடுத்துடலாம். இன்னைக்கு நடந்த மேலூர் பந்தயத்தில் பெரிய மாட்டில் 2ம் பரிசும் சின்ன மாட்டில் 2ம் சுற்றுல முதல் பரிசும் நம்ம தூத்துக்குடி மெடிக்கல் அண்ணாச்சி அவர்களின் காலை. ஸோ அவங்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள். பரமசிவன் சக்கமாலபுரம், கருமாரியம்மன் துணை கச்சேரி தலைவரும். இன்னைக்கு நடந்த பந்தயத்தில் பெரிய மாட்டில் 4ம் பரிசு வாங்கியிருக்காங்க. ஒரு நல்ல கைதட்டல் கொடுத்துடலாம். இந்த வருஷம் போதும் சிறப்பு. இதே 3 லட்சம் ரூபா பந்தயம் நடைபெறும். மதுரை மேலூர் 2 லட்சம் மதிப்புள்ள மாபெரும் மாட்டு வண்டி எல்கை பந்தயம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மதுரையில் மேலூரில் நம்மளோட முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களின் 70வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு மதுரை வடக்கு மாவட்டம் மேலூர் தொகுதி திமுக சார்பாக வந்துட்டு நடக்கக்கூடிய ஒரு பந்தயத்தில் வந்துட்டு இருக்கும். பொதுவாக வந்துட்டு மேலூர் பந்தயம் அப்படின்னாவே எல்லாருமே ரொம்ப ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. எப்படினாச்சும் எந்த மாவட்டத்தில் இருந்தாச்சும் நம்ம மேலூர் வந்துட்டு ரொம்ப பாரம்பரியமாக நடக்கக்கூடிய பந்தயம். ஸோ அப்படிப்பட்ட பந்தயத்துக்கு எல்லா மாவட்டத்தில் இருந்தும் இந்த ஊருக்கு வந்துடணும்ப்பா அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்க கூடிய பந்தயம் அப்படின்னா அது நம்ம மேலூர் பந்தயம் தாங்க. ஸோ அப்படிப்பட்ட பந்தயத்தில் இன்னைக்கு பெரிய மாட்டில் 18, சின்ன மாட்டில் எத்தனைனா 44, 33 வண்டியை சேர்ந்து பயங்கர போட்டியாக வந்துட்டு நடந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். மேலூர் பந்தயம்னாலே சிறப்பு தாக்கா, வேர்ல்டு கப் மாதிரி தரமாக இருக்கும் பந்தயமே. தமிழ்நாட்டில் எங்கேயுமே இந்த மாதிரி கிடையாது. கொடியிலேருந்து எல்லா வரைக்குமே கூட்டம் நின்று மணிக்குதான் இருக்கும். மக்கள் கூட்டம்
கே 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 நின்றுகிட்டே இருப்பாங்க எப்பவுமே. ஆமாம், 2 லட்சம் ரூபா பந்தயம்ன்றது வந்து வேற மாதிரி ஒரு பந்தயம் தான். அடுத்த ஓட்டம் இன்னும் கொஞ்சம் கூட போச்சுன்னா இன்னும் நல்லா இருக்கும், சிறப்பாக இருக்கும் பந்தயம். விறுவிறுப்பாக இருக்குங்கா இந்த வட்டம், போட்டி வந்து வேற மாதிரி இருக்கும். ஆனால் என்ன கணபதி என்ன எந்த வண்டி ஓட்டுறாரு இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. சில பேர் தேனி மாவட்டம்ன்றாங்க, சில பேர் லோக்கல்ன்றாங்க, எந்த மாதிரி தெரியல. அண்ணனுக்காண்டி தான் வந்தே இன்னைக்கு கேமரா எடுத்துகிட்டு வந்திருக்கேன். மதுரை மாவட்டத்தில் மேலூர் வட்டத்தில் தலைசிறந்த மாடுகளும் தலைசிறந்த சாரதிகளும் ஓட்டிகின்ற பந்தயம் இது. மிக மிகவும் கடுமையாக இருக்கு, ரொம்ப சிரமமாக இருக்கு வெயில் நேரங்கிறனால. சுத்துப்பட்டி கிராமத்தில் உள்ள மக்கள் அனைவரும் வந்து பார்க்கின்ற மிகப்பெரிய பந்தயம் மேலூர் பந்தயம் தான், தமிழ்நாட்டிலே சிறந்த பந்தயம். மேலூர் 2 லட்சம் மதிப்புள்ள மாபெரும் மாட்டு வண்டி எல்கை பந்தயம், ஸோ ஜல்லிக்கட்டு காதலி. ஸோ காலையின் காலையில் இன்றைக்கி ரேக்லாக் வந்திருக்கீங்க நம்ம ஊர் மதுரை. ஸோ மேலூர் பந்தயத்தை பற்றி சொல்லுங்கள், எப்படி இருக்கு இன்றைக்கி? அல்டிமேட்டாக போய்கிட்டு இருக்கு. கணபதினை ரொம்ப எதிர்பார்த்து வந்துட்டாப்புல, ரொம்ப எதிர்பார்க்க வச்சுட்டு வந்துட்டாப்புல, செம்மையாக போய்கிட்டு இருக்கு. கணபதி அண்ணா வந்துட்டு இருக்கிறதுலே 18ல் 18வது சீட் எடுத்து முதல் வந்திருக்காரு, அதுதான் ரொம்ப எதிர்பார்க்க வச்சு வந்தார். 18வது சீட்டுலேருந்து முதல் தான் வந்திருக்கான்றது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப அதான் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. 18வது சீட்டு 18வது மாடாக வந்து மொதல் மாடாவது சீட் எடுத்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னைக்கு பந்தயம் எப்படி இருக்குது? போட்டிலாம் போட்டி வேறு லெவலில் போய்கிட்டு இருக்கு. 2 லட்சம் ரூபா பந்தயம், மொத்த எஸ்கேர் இருக்கட்டும் மெடிக்கலாக இருக்கட்டும் கணபதினே அல்டிமேட்டில் போய்கிட்டு இருக்கு. சாரதிகளும் துணை சாரதிகளும் நல்ல தெளிவான ஓட்டிட்டு இருக்காங்க. ரெண்டையும் அதுல கலந்துக்கலாம், அங்க உள்ள பயில வைவாங்கல்ல ஆவியூர் தமராஜி தான் கிளம்பிட்டு அப்படியே முடிச்சுட்டு அப்படியே பக்கம் தமராஜி அப்படியே போறதுதான். மேலூர் 2 லட்சம் மதிப்புள்ள மாபெரும் மாட்டு வண்டி பந்தயம் இன்னைக்கு பந்தயம் எப்படி இருக்கு? நடத்தினாரு. நாங்கள் வந்து இப்போ வெயிட் பண்ணுறது யாருக்கெல்லாம் கோட்டை நினைக்கானே வெயிட் பண்ணுறோம். அப்பா நம்ம அப்பா தான், அவர் போயிருக்காரு சிறப்பாக வருவார்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நல்லா நடத்துகிறாங்க. கடைசி சீட்டை எடுத்து 18வது சீட்டை எடுத்துகிட்டு முதல் இடத்துல வந்து புதுக்கோட்டை கணபதி அண்ணன், அவங்க தான் ஃபஸ்ட்டு வந்தாங்க பெரிய பெரிய மாட்டில். அவங்க தான் அவங்க இப்போ ரொம்ப பெருமையாக இருக்குது அவங்களுக்கு. ஓட்டையர் கணேசன் அவங்க வந்து எதனால் பிடிக்கும்னா, அவர் ஓட்டே போதுங்க, அவர் ஓட்டு தாக்கா எல்லாமே தரமாக ஓட்டுவார் இருக்கா. அவர் மாடு ஓட்டினா மாடு அவர் பேச தான் கேட்கும், அதுக்கேற்ற மாதிரி மாடும் போகும். கரெக்டான ஒரு டைமிங்கில் எல்லாம் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் கரெக்டாக செய்வாப்புல மாடை பற்றி. ஓகே, நம்ம மேலூர் பந்தயத்துக்கு ஒரு விசில் அடிங்க பார்ப்போம். ரொம்ப சிறப்பாக நடக்கும்னு சொல்லுவாங்க, மேலூர் பந்தயத்தை பற்றி சொல்லுங்கப்பா. மேலூர் பந்தயம்ன்றது முன்னாடி எம்எல்ஏ நடத்தினார் ஜாமி இருக்கும்போது, இப்போ அது கட்சிக்காக நடத்திக்கிட்டு இருக்காங்க. எப்பயுமே சிறப்பாக இருக்கும் ஓரளவு, எந்த கட்சி வந்தாலும். மேலூர் வந்து எப்பயுமே ஒரு கிராக் இருக்கும். ஆனால் மேலூர் பந்தயம் தான் சுற்றிப்பட்ட கிராமமும் வரும், கிராமம் வரும். அதில் வந்து மதுரை கடந்த ஒரு அவனி அவர்த்துக்கார் ஒருத்தர் ஓட்டுவாப்பில் வண்டி தரமாக ஓட்டுவாப்பில் அவர். ஆமாம், கணேசன் பேர் தெரியல எனக்கு, நீங்கள் சொன்னால தெரியும். ஆனால் சூப்பராக ஓட்டுவாப்பில் சிறப்பாகவும் இருக்கும். இன்றைக்கி வந்த எல்லா சாரதிகளுமே வெயிட்டான சாரதிகள் தான், எல்லாருமே எப்படி போட்டி போட்டாங்க? நான் இன்னைக்கு கொஞ்சம் ரஃபாக தான் இருந்துச்சு, கொஞ்சம் ரஃபாக தான் இருந்துச்சு. ஆனால் மாடு ரொம்ப எடி முடியாத போச்சு, ஓட்டு செம்மையாக ஓட்டு இருந்துச்சு. இன்னைக்கு குட்டீஸ்லாம் பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. நம்ம மேலூர் பந்தயம் எப்படி இருக்கு? தரமா இருக்குதா? போட்டியில எப்படி இருந்துச்சு அதை பத்தி சொல்லு. வேற லெவல்ல இருந்துச்சு, பால்லாம் சரியான வஸ்தா வெயிருந்துச்சு. சின்ன மாடுகள்லாம் போச்சு பாத்தீங்களா, அவ்வளோ ஸ்பீடா போச்சு, எல்லாருமே நல்லா ஓட்டினாங்க வண்டி. லாஸ்டா இருக்கையிலேயே எப்படியோ முன்னாடி வந்து முடியுன்னு அப்படி காமிச்சிட்டாங்க, ஃபர்ஸ்டா வந்துட்டாங்கக்கா.
கணபதி நண்பர்களுக்கும் நல்ல சுவாரஸ்யமா இருந்துச்சு. எங்க பக்கத்து வருதேன், நல்லா பார்க்க நல்லா இருந்துச்சு. நான் கொட்டோடி கொட்டோடிலாம் எடுத்துக்கிட்டா பெரிய சாரி இதெல்லாம் இருக்காங்க. கோட்டூர் கணேசனுக்கு எங்க அண்ணன் ஆனந்த் அண்ணந்தே ஓட்டுறாங்க. மெடிக்கல் மாட்டுக்கும் எங்க அண்ணன் மாச அண்ணந்தே ஓட்டுறாங்க. அப்புறம் எம்ஆர் ஆதி பாதி ஃபேனு நான். எங்க ஊர் தான் தானே சாரதிகள் இருக்காங்க, கொட்டக்குடினாவே சாரதிகள் தான். பயங்கரம் அண்ணெல்லாம் இருந்துச்சு. எங்கள் ஊரை பொறுத்துக்கிட்டாவே பந்தயம் தான் எங்களுக்கு. கொட்டோடினாவே பந்தயம் தான் எங்கள் ஊரில். அந்த காலத்துலேருந்தே பந்தயம் எல்லாமே இது பண்ணுறாங்க. பரமசிவன் சக்கமாலபுரம் கருமாரியம்மன் துணை கச்சேரி தலைவரும் இன்னைக்கு சாரதி யாரு துணை சாரதி யாருப்பா? செல்லச்சாமி கோபால். போட்டி எப்படி இருந்துச்சு? மேலூர் பந்தயம் பார்த்த அளவுக்கு நல்லா இருந்தது. எல்லாமே நல்லா நல்லா சிறப்பாக இருந்துச்சு. எல்லா மாடுமே நல்லா சிறப்பாக கலந்துக்கிடுச்சு. ராமசாமி பெருநாளி ராமசாமி மரியாதை நடந்த மேலூர் பந்தயத்தில் பெரிய மாட்டில் இரண்டாம் பரிசும் சின்ன மாட்டில் இரண்டாம் சுற்றில் முதல் பரிசும் நம்ம தூத்துக்குடி மெடிக்கல் அண்ணாச்சி அவர்களின் காலை. ஸோ அவங்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள். மேலூர் பந்தயத்தை வந்து வேர்ல்டு கப் மாதிரி கிரிக்கெட் கப் மாதிரி பந்தயம் ரொம்ப எதிர்பார்த்து வந்தோம். நாங்கள் கொண்டு வந்த மாடு மூணு பிரைஸ் வச்சுருக்கு, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ போட்டி ரொம்ப கடுமையாக இருந்துச்சு. நம்ம யாருமே விட்டு கொடுத்து ஓட்டலை. எல்லாமே ரொம்ப சிறப்பாக முடிஞ்சுது. ரொம்ப சந்தோஷம். திருச்சி வெள்ளந்தாங்கிமன் செந்தில் பிரசாத். இன்னைக்கு நடந்த பந்தயத்தில் சின்ன மாட்டில் இரண்டாம் சுற்றுல நான்காம் பரிசு வாங்கிட்டாங்க. ஒரு நல்ல கைதட்டல் கொடுத்துடலாம். இன்னைக்கு சாரதி யார், துணை சாரதி யாருன்னா? இம்பு குட்டி பெருவா. மேலூர் பந்தயம் எப்படி இருந்துச்சுன்னா சிறப்பாக இருந்துச்சு. பொதுவாக மேலூர் பந்தயத்தை பற்றி சொல்லுங்க. எப்படி மேலூர் பந்தயம் எப்போவுமே நல்லாயிருக்கும், கும்பல் தாங்காது, எப்போவுமே சிறப்பாக இருக்கும். இன்னைக்கு போட்டி போட்டி இன்றைக்கி தான் பயங்கரமாக இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருமே லைவ் பயங்கரமாக இருந்துச்சு. சிவகங்கை மாவட்டம் தானாவேலு வெங்கடாச்சலம் புதுக்கோட்டை மாவட்டம் நாட்டாணி சூர்யா பிரதர்ஸ் இன்னைக்கு நடந்த பந்தயத்தில் சின்ன மாட்டில் முதல் சுற்றில் மூன்றாம் பரிசு வாங்கியிருக்காங்க. நல்ல கைதட்டல் கொடுங்க. இன்னைக்கு சாரதி துணை சாரதி சாரதி நாட்டாணி சூர்யா பிரதர்ஸ் அண்ணன் தம்பி ரெண்டு பேரும். எப்படி இருந்துச்சு போட்டி? செமையா இருந்துச்சு. இன்னைக்கு பரிசு வந்தது ரொம்ப சந்தோஷம். ஃபைனல்ல தம்பி வந்து முடிச்சிட்டாரு. சரியான ஓட்டு, ரெண்டு பேரும் இறங்கி சரியான ஓட்டு, நல்லா உயிரை கொடுத்து ஓட்டி மாட கொண்டாந்து மூணாவது சேர்த்துட்டாங்க. சாரதி துணை சாரதியாகவும் துணை சாரதி சாரதியாகவும் மாறி ஃபைனலாக முடிச்சிங்க. இன்றைக்கி எப்படி இருந்துச்சு ஒரு துணை சாரதியா? ஆமாம், கண்டிப்பாக கடுமையான ஓட்டுக்கா. ரொம்ப போராட்டங்கள் எல்லாம் தலை சிறந்த மாடுகள், அதனால் கொஞ்சம் கடுமையாக இருந்துச்சு. அது நம்ம ரெண்டு பேரும் மாறி ஓட்டினால தான் கொஞ்சம் சீட்டு கட்ட முடிஞ்சிச்சு. கொஞ்சம் கடுமையான ஓட்டு. ஆமாம், மாடு கூட மாடு ரொம்ப கடின உழைப்புக்கா. அண்ணனும் சரி அண்ணன் ஓட்டி ரொம்ப கடின உழைப்பு உழைப்புனால மூணாவது பிரைஸ். மாங்குளம் தேவேந்திர நம்மளும் நினைவாக சக்கீலாளர் சத்யம் இன்னைக்கு நடந்த பந்தயத்தில் சின்ன மாட்டில் இரண்டாம் சுற்றுல இரண்டாம் பரிசு ஆயிருக்காங்க. ஒரு கைதட்டல் கொடுங்க. இன்னைக்கு சாரதி யாரு, துணை சாரதி யாரு? திருஞான ஓட்டாங்க. அப்புறம் கொட்டவடி அஜித். போட்டி மேலூர் பந்தயம் பரபரப்பா இருந்துச்சு. முடியல, ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. போட்டி வந்து நல்லா இருந்துச்சு, நல்ல சிறப்பா இருந்துச்சு. அவ்வளவு. நிறைய சாரதிகளுக்கு மேலூர் பந்தயம் ஓட்டணும் அப்படின்றது ரொம்ப ஆசை இருக்கும். ஏன்னா இங்க வந்துடணும்ப்பா எப்படினாலும் அப்படின்னு. இந்த பந்தயம் எப்பவுமே பிரபலமான பந்தயம் இல்லையா, அதனால வெட்டியா ரொம்ப ஆசைப்பட்டு வந்தோம். அதனால வெட்டிய எப்பயுமே மதுரை மாவட்டத்தில் மேலூர் பந்தயம் அப்படின்றது எல்லாராலையுமே எதிர்பார்க்கக்கூடிய பந்தயம். அப்பல இருந்து இப்ப வரைக்கும் நம்ம மேலூர் பந்தயத்தை பத்தி சொல்லுங்கப்பா. இந்த மாதிரி தமிழ்நாட்டிலே இல்லம்மா, உங்களுடைய சிறப்பு தான் இந்த சிறப்பு. இன்னைக்கு பிரைஸ் உங்களுக்கு எவ்வளவு ஹாப்பி பா. நாம நல்ல பெருமை, நல்ல பெருமை. மேலூர் 2 லட்சம் மதிப்புள்ள மாபெரும் மாட்டு வண்டி எல்கை பந்தயம். ஸோ இன்னைக்கு வந்துட்டு பந்தயம் பயங்கர விறுவிறுப்பா பரபரப்பா வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதுல இன்னைக்கு நம்ம என்ன பேர்ல ஓட்டணும் நீங்க சொல்லுங்க. கேஎம்கே கண்ணன் வேளங்குளம். இன்னைக்கு நடந்த பந்தயத்துல பெரிய மாட்டுல வந்துட்டு மூன்றாம் பரிசு வாங்கியிருக்காங்க. ஒரு நல்ல கைதட்டல் கொடுங்க. இன்னைக்கு சாரதி யாரு, துணை சாரதி யாரு? சாரதி எங்களின் ஆசான் தலைவர் செல்லும் அவர்கள். அவர்களுக்கு பின் சாரதி எங்களின் அதன் ஆசன் சோலைராஜ் விருசம்பட்டி சோலை. சக்கமாலபுரம் செல்வம், அதன் பின்னோட்டி விருசம்பட்டி சோலை. இன்னைக்கு போட்டி எப்படி இருந்துச்சு? மேலூர் பந்தயம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. நாங்கள் இந்த பக்கம் வந்ததில் அதிகமான பிரைஸ் எடுத்து செல்லணும்னு நாங்கள் விரும்புகிறோம். எங்களின் ஆசான் மேன்மேலும் வளர நாங்கள் விரும்பி வேண்டிக் கொள்கிறோம். எங்களின் ரேக்லாவிற்கு ஆசை தந்த ஆசான் தலைவர் சக்கமாலபுரம் செல்வம் அவர்கள், அவர்களுக்கு நாங்கள் மிக்க மகிழ்ச்சியுடன் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ரொம்ப நன்றி.
நன்றி ப்ரோ. முன்னிட்டு நம்ம மதுரையில் வடக்கு மாவட்டம் நம்ம மேலூர் திமுக தொகுதி சார்பாக வந்துட்டு நடக்கக்கூடிய மேலூர் மாபெரும் மாட்டு வண்டியில் நகர்கழகத்தின் சார்பாக நடக்கக்கூடிய ஒரு பந்தயத்தில் இன்னைக்கு இருக்கோம். எங்களை அண்ணன் மார்கட் ராஜேந்திரன் அவர்களால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நகர்கழகத்தினுடைய அவைத்தலைவர் அவர்களால் 2ஆம் ஆண்டு நடத்தி கொண்டிருக்காங்க. இந்த பிறந்தநாள் விழாவை கொண்டாடுறதுக்கு தகுதியான நபர்கள் நாங்கள் தான். ஒவ்வொரு பந்தயமே உங்களுக்கு ஒவ்வொரு அனுபவமா இருக்கும். இன்னைக்கு பந்தயம் எப்படி இருந்துச்சு, போட்டி எப்படி இருந்துச்சு, மேலூர் பந்தயம் அதுவும்? மேலூர் பந்தயம்னாலே ஒரு தனி சிறப்பு. காரணம் என்னன்னா, ஒரு 9 மாவட்டத்தில் மாடு இருக்கு, 150 கிலோமீட்டரில் சென்றான இடத்துல மேலூர் இருக்கு. பரமரமே ஏற்கனவே சுற்றுலா பந்தயம் நடந்த மேலூர், அதுக்கு அடுத்தபடியாக மிக பெருமாண்டமான 70வது முதலமைச்சரின் பிறந்தநாளை முன்னிட்டு அண்ணன் மார்க்கெட் கான்ட்ராக்டர் ஏ ராஜேந்திரனும் அவைத்தலைவருமான ராஜேந்திரன் அவர்கள் வந்து வருடா வருடம் இது மாதிரி சிறப்பாக நடத்துவார். இதுவரைக்கும் 2 வருடங்களாக நடத்திக்கிட்டு இருக்காரு. கிரிக்கெட்டில் வேர்ல்டு கப்பு பார்த்துருப்பீங்க, ஹாக்கியில் வேர்ல்டு கப் பார்த்துருப்பீங்க, ஃபுட்பாலில் வேர்ல்டு கப் பார்த்துருப்பீங்க. மேலூர் பந்தயம் அப்படின்னாலே மாட்டு வண்டி பந்தயத்துக்கு வேர்ல்டு கப்பு மாதிரி அவ்வளோ ஒரு சிறப்பான பந்தயத்தை அண்ணன் மேலும் மேலும் வருடா வருடம் நடத்தணும்னு இந்த பந்தய கமிட்டியின் சார்பாகவும் ஏஆர் நண்பர்கள் பேங்க் ரோடு சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறேன். கண்டிப்பாக பார்த்துட்டு இருக்க எல்லார் சார்பமே இன்றைக்கி மேலூர் பந்தயம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக நடந்து முடிஞ்சிருச்சு. அதுக்கு எல்லா சார்பமே விழா கமிட்டி ஆகிய உங்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள். தேங்க்யூ.